நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். அலங்காரத்திலும் நீ எனக்கு உகந்தவளே தேவி. என்னோடு தாயக்கட்டம் விளையாடுவீர்களா? ஆகட்டும். பிரபு, இன்று அன்னையை தாம் வெற்றி கொள்வது உறுதி. இல்லை, இன்றும் அன்னைதான் பிரபுவை விளையாட்டில் வெற்றி கொள்ளவிருக்கிறார்கள். அப்படியா? அதையும் காண்போம். துவங்கலாம் பிரபு. சுபமான செய்தி ஒன்று கிடைத்தது. மகாதேவர் அகில நலனிற்காக விந்தை ஒன்று செய்தார். நியாய சாஸ்திரத்தை படைப்பதற்கான ஞானத்தை ஈசன் ரிஷி கௌதமருக்கு அளித்தார். இன்று உலகத்திற்கு அவசியம் தேவைப்படுவதும் அதுவே. மகாதேவர் அக்குறையை நிறைவேற்றி வைத்தார். இதில் இத்தனை மகிழ்ச்சி அடைய அவசியம் ஏதும் இல்லை ஆச்சாரியரே. மகாதேவர் அந்த ஞானத்தை அளிக்க ரிஷிகள் தான் கிடைத்தாரா? தேவர்களில் எவரும் இல்லையா? ஈசன் பாரபட்சமற்றவர் என்று கூறுவதையா? இது பாரபட்சம் இல்லையா? இவ்வாறு அவர் செய்யும் காரணத்தையும் நான் அறிவேன். அவர் ரிஷி கௌதமரை எனக்கு எதிராக உயர்த்த எண்ணுகிறார். என் அரியாசனத்தை அவருக்கு அளிக்க விரும்புகிறார். தாம் கூறுவதே உண்மை என்றால் அவர் இந்த அரியாசனத்தை கார்த்திகேயருக்கு தந்திருப்பாரே. அவர் இந்த அரியாசனத்தை கார்த்திகேயனுக்கு அளித்திருந்தால் அவர் மீது பாரபட்சமாக நடந்ததாக அவதூறு எழுந்திருக்கும். ஆனால் ரிஷி கௌதமருக்கு இதை அளித்தால் எவரும் அவரிடம் எந்தவித கேள்வியும் எழுப்ப மாட்டார்கள். அத்துடன் நியாயஸ்வரூபமாக நான் இருக்கையில் ஓர் நியாய சாஸ்திரத்திற்கு அவசியம்தான் என்ன? எல்லா நிகழ்வுகளுக்கும் தாங்கள் விபரீத அர்த்தம் கொள்கிறீர்கள். நியாய சாஸ்திரம் உலகத்திற்கு தேவையில்லை எனில் மகாதேவர் இவ்வாறு செய்திருக்கவே மாட்டார். அத்துடன் மகாதேவர் கௌதமரை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர் தகுதியானவர் என்றே அர்த்தமாகிறது. தகுதி குறித்து பேசி நான் பெற்ற அவமதிப்பு என்னும் காயத்தை மீண்டும் தாம் ரணமாக்கினீர்கள். ரிஷி கௌதமரின் மனைவியான அகல்யா நான் திருமணம் செய்ய விரும்பிய பெண்.
எனினும் அவளது தந்தையான பிரம்மதேவர் ரிஷி கௌதமருக்கே அவளை மனம் முடித்தார். கௌதமரும் தன் மனைவி மீது அளவற்ற அன்பு கொண்டிருப்பதாக கேள்வியுற்றேன். தேவேந்திரா, நாம் ஏதும் தவறாக திட்டமிடவில்லையே. நினைவிருக்கட்டும் தேவேந்திரா, ரிஷிகளை தவறான விதத்தில் அணுகினால் அதற்கான விளைவு அழிவை மட்டுமே தரும் என்பதை தாம் மறக்க வேண்டாம். என்ன செய்வதென நான் அறிய மாட்டேன் சுவாமி. என் மீது தம் கோபம் தணிய வேண்டும். ஏதேனும் கூறுங்கள் சுவாமி. தாம் என்னை கடிந்து கொண்டாலும் சரியே, தமக்கு நான் துன்பம் அளித்ததாக என்னை சாடுங்கள். தமது மௌனத்தையும் தம் வேதனையையும் என்னால் சகிக்க இயலவில்லை. உள்ளம் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளது. எனது துன்பத்திற்கு காரணம் அந்த சராசரமே. இந்த சிருஷ்டியின் நியதிகளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். எனது துன்பத்திற்கு காரணம் அந்த சராசரமே. இந்த சிருஷ்டியின் நியதிகளே. சிருஷ்டியால் துன்பமா? அதற்கு காரணம் என்ன சுவாமி? பார்க்கடலை கடைந்த பின்னர் அண்ட சராசரங்களும் மேம்பட்டதே, வியக்க வைக்கும் பெரும் மாற்றமும் நிகழ்ந்துள்ளதே. மாற்றங்களேதும் நிகழவில்லை பார்வதி. ஆனால் சுவாமி, பார்க்கடலை கடைந்த பின்னர் தான் லட்சுமி கடாட்சமும் திரும்பியுள்ளது. எத்தகைய லட்சுமி கடாட்சம்? இது சிருஷ்டியின் அமைதியை மேலும் குலைக்கிறது. எந்த தேஜஸினால் உலகத்தில் தீமை விலக வேண்டுமோ அந்த தேஜஸால் சிருஷ்டியின் தீமை மேலும் ஜொலிக்கிறது. அனைவரும் ஒருங்கிணைந்து பார்க்கடலை கடந்தது லட்சுமி கடாட்சத்தை வேண்டியே. வெளிவந்த ஆலகால விஷத்தை அருந்தி நான் நீலகண்டனானேன். எனினும் லக்ஷ்மி கடாட்சத்தை அடைந்த பின்னும் இந்த சிருஷ்டி இன்னும் ஏன் பொலிவு அடையவில்லை? ஏனெனில் மனதை இன்னும் கடையவில்லை, அதிலிருந்து விஷம் நீங்கவில்லை. மனதிலிருந்து விஷம் நீங்காத வரையில் லக்ஷ்மி கடாட்சம் தவறாகவே பயன்படும். தேவர்களுக்கு அளிப்பதற்காக அமிர்தம் வெளிப்படவில்லை,
அவர்கள் அகங்காரத்தை ஆரோக்கியமாக்கவும் வெளிப்படவில்லை. இந்த சிருஷ்டியின் நன்மைக்காகவே அது வெளிப்பட்டது. தேவர்களுக்கு அமிர்தத்தின் நற்குணங்களை அளித்து சிருஷ்டியை மேம்படுத்தும் தூய செயலில் ஈடுபடுத்தி அகிலத்திற்கு அவர்களை நன்மை புரிய வைப்பதே அதன் உத்தேசம். அமிர்தம் வெளிப்பட்டதன் நோக்கம். ஆனால் அப்பிதம் ஏதும் நேரவில்லை பார்வதி. எனினும் சுவாமி, தாம் இந்த அண்ட சராசரங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் பாடுபடுகிறீர்கள். அதற்காகத்தான் ரிஷிகள் கௌதமரை நியாய சாஸ்திரம் ஏற்ற கூறினீர்கள். இருந்தாலும் நியாய சாஸ்திரத்தை ஏற்றுவதால் மட்டுமே இந்த சிருஷ்டி மேம்பாடு அடையாதது. நியாயத்தை கடைபிடிப்பதும் அவசியம். இனி வரும் காலங்களில் நியாயத்தை ஏற்ற உள்ள கௌதமர் தாமே அதை கடைபிடிக்க இயலாதது. அகிலம் பயத்திலிருந்து முக்தி பெறாத வரையில் இந்த சிருஷ்டியில் நியாயம் நிலைத்திருப்பது சாத்தியமல்ல. வினா எழும் போது விடை எழும்பாதது. எந்த தர்க்கங்களும் நேராதது. பயம் சூழ்ந்த இந்த சிருஷ்டியில் நியாயத்தை கடைபிடிப்பது அசாத்தியம் பார்வதி. ஆனால் சுவாமி, தாம் பயம் என்று குறிப்பிடுவது எதனே? நமது புதல்வன் கார்த்திகேயன் இருக்கும் போது சிருஷ்டிக்கு அசுரர்களாலும் இனி பயம் இல்லை. லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்ற பிறகு சிருஷ்டி செல்வம் இழக்கும் என்ற பயமும் இல்லை. வெளிப்பட்ட அமிர்தத்தை பெற்ற பிறகு தேவர்களுக்கும் மரண பயம் அகன்றது. நீ பயமுக்தி பெற்றாயா பார்வதி? என்னை அடைவதற்கு நீ எத்தனை பிறவிகள் எடுத்தாய்? எத்தனை கடந்தவம் புரிந்தாய்? அதன் பிறகும் என்னை இழக்கும் பயம் உன் உள்ளத்தில் உள்ளதே. சிவனை பெற்ற பிறகும் சிவனை இழக்கும் பயம் இருந்தால் அது என்னை பெற்றதாகாதது. இந்த சிருஷ்டி அனைத்தையும் பெற்றுவிட்டதாகவே கருதுகிறார்கள். எனினும் சத்தியம் யாதெனில் பயத்தை தவிர வேறு எதையும் பெறவில்லை. அதுவே அழகான சிருஷ்டியை அவலட்சணமாக்குகிறது. அதனை மீண்டும் தூய்மை மட்டுமே சீரமைக்க இயலும். அதற்கு என் முயற்சி போதுமானது அல்ல. நீயும் முயற்சி புரிய வேண்டும் பார்வதி. தேவைப்பட்டால் மீண்டும் உன்னை உணர வேண்டும். மனங்களை கடைய வேண்டிய வேளை இது. இந்த சங்கடத்திற்கு தீர்வு ஒன்றை கண்ட பிறகே கைலாயம் திரும்புவேன். நான் செல்ல வேண்டும் பார்வதி. இல்லை சுவாமி, நீங்கள் இல்லாமல் நான் இருக்க இயலாது. என்னையும் தம்மோடு அழைத்துச் செல்லுங்கள். நீ இங்கிருந்து உனது கடமைகளை நிறைவேற்ற பார்வதி. நான் செல்வதை தவிர்க்க இயலாதது. Thank you.
தாயே, இச்சமயம் பிரபு தனது ஆசனத்தில் வீற்றிருப்பாரே, அவர் எங்கு சென்றார் தாயே? அத்துடன் தாமும் இத்தனை கவலை கொண்டிருப்பது ஏன்? கூறுங்கள் தாயே. அதை தாம் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? சூரிய தேவா, காரணம் தமக்கு அவசியமானதல்ல. இதனை எனது ஆணையாக ஏற்று வினாவிற்கு விடையளியுங்கள். ஆனால் தேவேந்திரரை... ஆனால் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமில்லை. நான் உங்கள் அரசன். எனது ஆணைக்கு அடிபணிவதே உங்கள் தர்மம். ரிஷிகள் கௌதமர் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட ஆசிரமத்திலிருந்து புறப்படுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். நமது சேனை யுத்த பயிற்சிக்கு புறப்பட தயாராக உள்ளது. தாம் அதில் கலந்து கொள்வது அவசியமா? ஏனெனில் தேவசேனாவை பாதுகாக்கும் பொறுப்பும் தம்மை சார்ந்ததே. தேவி, இங்கு ஆபத்து ஏதும் இல்லையே. யுத்தம் செய்வதே எனது தர்மம். நான் என் சேனையோடு செல்லத்தான் வேண்டும். தம் மீது மையல் கொண்டவருக்கு தாம் செய்ய வேண்டிய தர்மம் ஏதும் இல்லையா? மையலா? தேவசேனா, அதற்குள் திரும்பி விட்டீர்கள். தாம் தற்போதுதானே புறப்பட்டீர்கள்? ஆம், சென்றது உண்மையே. ஆனால் உன் அன்பு என்னை இழுத்து வந்தது. Thank you.
எவரோ எனக்கு விரோதமாக ஏதோ சதியை அரங்கேற்றுகிறார்களோ. இந்திரன் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிப்பார். எனினும் இந்த சிருஷ்டியில் நின்று அவன் துவக்கி இருக்கும் இந்த தீமை இனி என்றும் அழிவடையாது. இன்று இந்திரன் செய்தான், நாளை வேறொருவன் செய்வான். அமிர்தத்தை பெற்ற அகங்காரத்தினால் இன்று இந்திரன் சிருஷ்டியில் துவங்கி இருக்கும் இந்த அனர்த்தத்தை அழிக்கும் பொருட்டு ஸ்ரீஹரியும் தேவி லக்ஷ்மியும் அநேக முறைகள் பூமியில் அவதரிக்க வேண்டும். மானிடர் துன்பத்தையும் சகிக்க நேரிடும். அகல்யாவின் விமோச்சனமும் அவ்விதமே நிகழும். இந்த அசுபத்தை சுபமாக மாற்றும் உபாயத்தை நானும் தேடித்தான் பெற வேண்டும்.